வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் குப்தா ஏஜ் பார்க்கலாம். குப்தா ஏஜ்னால் இந்தியன் ஆர்கிடெக்சரோட கோல்டன் ஏஜ். இவங்க பேசிக்காக பிராமணிக்கல் ரிலீஜன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து டாலரன்ஸ் இருந்திருக்கு புத்திசத்துக்கும் ஜெயினிசத்துக்கும் கூட. அகேன்ஸ்டாக இவங்க புத்திசத்துக்கும் ஜெயினிசத்துக்கும் அகேன்ஸ்டாக இவங்க இல்லை. ஃபஸ்ட்டு ஹிந்து ஆர்ட் தான் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இதோட கிளைமேக்ஸ் டைம் பார்க்கும்போது புத்திசம் ஜெயினிசம் மாற்றம் வந்து டெவலப் ஆகிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹிந்துசமில் மூணு செக்ட் இருக்குது, வைஷ்ணவாஸ், சிவாஸ், சக்தி. வைஷ்ணவானா லார்டு விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறவங்க. நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சைவாஸ், இவங்க வந்து லிங்கியாட்ஸ்னு சொல்லுவோம், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ரீஜனில் இருந்திருக்காங்க. சக்தி, இவங்க வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் சவுத் வெஸ்ட் மலபார் ரீஜனில் இருந்திருக்காங்க. இப்போ கேவ்ஸ் பார்க்கும்போது வால், கேவோட வாலில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஸ்கல்ப்சராக தான் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, முரல் பெயிண்டிங்ஸ் வந்து பெருசு பெருசாக இருந்திருப்பாங்க. வால் பெயிண்டிங், முரல் பெயிண்டிங், இனி வந்து மினியேச்சர் பெயிண்டிங்லாம் வரும். இது வந்து முரல் பெயிண்டிங், வால் பெயிண்டிங் நல்ல பெருசாக வரைஞ்சிருக்கிறது தான் முரல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்துன்னா அஜந்தா கேவ்ஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோ கேவ்ஸ் இருக்குன்னா 29 கேவ்ஸ். அஜந்தாவில் ஏ இருக்கா, அதுக்கப்புறமா ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து பி. அதனால் அஜந்தா ஏ பி ஃபார் புத்திசம். அது புத்திசம் ரிலேட்டடான கேவ்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 29 கேவ்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து புத்திசம் தான், புத்திசம் ரிலேட்டடானது தான். எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா 1829. எந்த டைம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 200 BC-லேருந்து 650 BC, 650 AD வரைக்கும், சாரி 650 AD வரைக்கும் தான். இதில் வந்து டோட்டலாக 29 கேவ்ஸ்னு பார்த்தோமா, அதில் 25 விகாராஸ், 4 கேவ்ஸ் வந்து சைத்தியாஸ். ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம் சைத்தியாஸ்னால் என்ன, ப்ரேயர் ஹாலு, விகாராஸ்னால் ரெசிடென்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் கிளிஃப்பில் வந்து கட்டியிருப்பாங்க, அதாவது செங்குத்தான பாறையில் கட்டியிருக்கனால இதில் வந்து கோர்ட்யார்டு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இதில் வந்து மூணு ஃபார்ம் ஆஃப் விஷுவல் ஆர்ட் பார்த்தோமா, அந்த மூணு ஃபார்மே வந்து இதில் கம்பைன் ஆகுது. ஆர்கிடெக்சர் இருக்குது, ஸ்கல்ப்சர் இருக்குது, பெயிண்டிங்ஸ் இருக்குது. என்ன டெக்னிக் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிளே, கவுடங், ரைஸ் ஹஸ்க், இதனால் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுவாங்க. இனி இந்த லேயரை வந்து லேயருக்கு மேலே என்ன லைன் பிளாஸ்டரால் போட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது மாய்ஸ்டான கண்டிஷன்லேயே வச்சுருவாங்க. இப்படி ஈரமாட்டே இருக்கும்போது, அந்த வெட்டாட்டே இருக்கும்போதே வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, தான் வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெட்டு பிளாஸ்டருக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறது தான் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பெயிண்டிங்கோட அவுட்லைன்லாம் என்ன கலரில் கொடுப்பாங்கன்னா ரெட் கலரில் கொடுக்குறாங்க. இதில் வந்து எல்லா நேச்சுரல் கலர்ஸும் இருக்குது, ஆனால் ப்ளூ மட்டும் இல்லை. ஏன்னா இந்த ஹில்ஸில் வந்து ப்ளூ வந்து கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து ஜாதகா ஸ்டோரிஸ் தான், அது புத்திசம் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் தான். அதுக்கப்புறமா புத்தாவோட லைஃப் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 29 கேஸில் 5 கே வந்து ஹீனயானா ஃபேத் ரிலேட்டடானது, புத்தரை வந்து ஹியூமன் ஆர்ட்டே தான் நினச்சிருப்பாங்க. 24 கேவில் வந்து மகாயான ஃபேத், மகாயான ஃபேத்துன்னு புத்தாவை வந்து காடாட்டே நினச்சிருப்பாங்க. இதில் வந்து கேவ் நம்பர் 16 தான் ரொம்ப அழகாக கட்டியிருக்கு, அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபேமஸ் பெயிண்டிங் என்னென்னா டையிங் பிரின்சஸ், ஃப்ளையிங் அப்சரா, ப்ரீச்சிங் புத்தா, அதுக்கப்புறமா எல்லோரா கேவ்ஸ். எல்லோரா கேவ்ஸில் டோட்டலாக 34 கேவ்ஸ் இருக்குது. எல்லோரா எல்லாமே அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். வந்து மூணு ரிலீஜனுமே இதில் வந்து கவர் ஆயிடும். இதில் வந்து பசால்டிக் ராக்கோட ஸ்லோப்பிங் சைட்டில் தான் இதை வந்து கட்டியிருப்பாங்க, அதனால இதுக்கு கோட்டியாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மூணு ரிலீஜன் சொன்னால் பிராமணிக்கல் ரிலீஜன், பிராமணிக்கல், புத்திசம், ஜெயினிசம். பிராமணிக்கலில் 17 கேவ்ஸ் இருக்குது, புத்திசத்தில் 12 கேவ்ஸ் இருக்குது, ஜெயினிசத்தில் வந்து 5 கேவ்ஸ் இருக்குது. இப்படி வந்து 34 கேவ்ஸ் டோட்டலாக இருக்குது. இது வந்து அஜந்தா பெயிண்டிங்கில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்களோ அதே போல் தான், சேம் டெக்னிக் தான், ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கேவ்ஸ்னு பார்த்தோன்னா கேவ் நம்பர் 10, இது வந்து லார்டு விஸ்வகர்ணா, அதாவது லார்ட் ஆஃப் கிராஃப்ட் மேன்னு இவரை சொல்லுவோம், அவருக்காக டெடிக்கேட் பண்ணது. கேவ் நம்பர் 14 ராவன் கீ காய். கேவ் நம்பர் 15 தசாவதர், அதாவது 10 இன்கார்னேஷன் ஆஃப் லார்டு விஷ்ணுவை பற்றி சொல்கிறது. கேவ் நம்பர் 16 பார்த்தோம்னா மோஸ்ட்
எலகன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் கைலாஷ் டெம்பிள் ஃபேமஸ் ஆனது. இதை கட்டினது யாருன்னா ராஷ்டிரபுத்தாஸ் தான், 8th century கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது வந்து மோனோலித், அதாவது ஒரே பாறையில் ஒரே கல்லில் பண்ணது மாதிரி இருக்குது, ஒரே கல்லில் பண்ணது தான் மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஜெயின் கேவ்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, இந்திரா சபா அண்டு ஜெகநாத் சபா அப்படின்ட்டு. இதில் வந்து இந்திரா சபா தான் பெருசு, ஜெகநாத் சபா வந்து சின்னது அப்படின்னு. அப்புறமா பாக் கேவ்ஸ் மத்திய பிரதேஷில் பாக் ரிவர் பக்கத்தில் இருக்குது, இது வந்து அஜந்தா கேவ்ஸை போல தான். டோட்டலாக 9 புத்திஸ்ட்டு கேவ் இருக்குது. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கும் முரல் பெயிண்டிங் ரெண்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜுனாகர் கேவ், இது வந்து என்னென்னா இதுவும் புத்திசம் ரிலேட்டடான கேவ் தான். இதில் இம்பார்ட்டண்டானது உப்பர் கோட், அது வந்து அதுக்கு மீனிங் என்னென்னா சிற்றாடல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் 30 50 அடியில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, மேலே கீழே வந்து ஒரு ஹால் இருக்குது லோயர் போர்ஷனில். இது ரெண்டு ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேர் கேஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நாசிக் கேவ் இது வந்து குப்தா ஏஜோடது இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து 23 கேவ்ஸ் இருக்குது. ஹீனயான பீரியடு தான் இது வந்து, அதாவது புத்தரை வந்து ஹியூமனாகவே நினச்ச டைம், அந்த டைமில் தான் இது வந்து டெவலப் ஆகிருக்கு 1st century AD. இதில் நிறைய கேவ்ஸ் இருக்குன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்டுலேனா அப்படின்னு சொல்லுவோம். பண்டுலேனா ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் ஆஃப் புத்தா, அதாவது த்ரோனும் அவரோட ஃபுட் பிரிண்ட்டு மட்டும்தான் இருக்கு, அதோட அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக ப்ரெசன்ஸாக இருக்கார் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணுறது தான் பண்டுலேனா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஸ்கல்ப்சர், அதில் வந்து ஒரு நியூ ஸ்கூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அது என்னென்னா சார்நாத் ஸ்கூல். அதோடய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து நேக்கட்னஸ்லாம் ரொம்ப இருக்காது, நல்ல ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அந்த புத்தாவோட இது இருக்கும் ஸ்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹாலு, அது வந்து டெக்கரேட்டிவ்க்காக வச்சுருப்பாங்க. அப்புறம் சாண்ட் ஸ்டோன், என்ன சாண்ட் ஸ்டோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு, க்ரீம் கலர் சாண்ட் ஸ்டோனில் தான் இதை வந்து யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு மெட்டல் ஸ்கல்ப்சர் இருக்கு, மெட்டலான மெட்டலில் ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சுல்தான் கஞ்ச புத்தாவை சொல்கிறாங்க, 7.5 feet ஹைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு, இந்த டைம் தான் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ஸ்தூப்பா பார்க்கும்போது புத்தா ஏஜில் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்தூப்பாக தான் இருந்திருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தானேக்கு, இது வந்து சார்நாத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இந்த குப்தா ஏஜில் தான் டெம்பிள் ஆர்கிடெக்சரும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதோட கிளைமேக்ஸ் வந்து இந்த டைம் தான் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல 5 ஸ்டேஜஸாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா ரூஃப் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் பில்லர் ஒன்றும் இருக்காது, ஷாலோவான பில்லர்ஸ் தான் இருக்கும், ஸ்கொயர் டெம்பிளாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் வந்து லோ பிளாட்ஃபார்ம் தான். எக்ஸாம்பிள் வந்து டெம்பிள் நம்பர் 17 சாஞ்சியில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டேஜ் டூவில் என்னென்னா அதே போல் ஃப்ளாட் ரூப், ஃப்ளாட்டான ரூஃப் தான், ஸ்கொயர் டெம்பிள் தான், பில்லர் அப்ரோச் வந்து இருக்குது. அதில் ஷாலோ பில்லர்னு பார்த்தோம், ஷாலோ பில்லர் இதில் வந்து பில்லர்ட் அப்ரோச் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் வந்து அதில் லோ பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோமா, இதில் வந்து அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா ஆம்புலேட்டரி பேசேஜ் வை கவர்டாயிருக்கு, கவர்டு ஆம்புலேட்டரி பேசேஜ் வை இருக்குது. ஆம்புலேட்டரி பேசேஜ் வந்து சுற்றி வந்து கும்பிட்றதுக்காக உள்ள இடம், அதுக்கு அதுதான் ஆம்புலேட்டரி பேசேஜ் வேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா 2 stories டெம்பிளாகவும் இருக்குது அப்படின்னு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி டெம்பிள் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, எக்ஸாம்பிள்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 3 பார்க்கும்போது இதில் இருந்து தான் நகரா ஸ்டைல் வந்து எமர்ஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் டெம்பிளாக இருக்குது, அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது, பில்லர்ட் அப்ரோச்சாக இருக்குது, அதே போல் கவர்டு ஆம்புலேட்டரி பேசேஜ் வே இருக்குது. அப்புறமா வந்து சிகராஸ் வந்து சிகராஸ்லாம் வந்து லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக குள்ளமாக தான் சிகராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சயாத்திர ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் வந்து இந்த இதில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா பஞ்சயாத்திர ஸ்டைல்னால் மெயினாட்டு ஒரு டெம்பிள் இருக்கும், அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குதா, அதை சுற்றி ஸ்கொயர் இதில் வந்து சப்ஸ்டரி டெம்பிள் சின்ன சின்ன டெம்பிள்லாம் இருக்கும், அதை வந்து பஞ்சயாத்தன் டைலு பஞ்சயாத்தன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா க்ரூசிஃபைடு கிரவுண்ட் பிளெயினில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா தசாவதார் டெம்பிள் எங்கே இருக்குன்னா யூபியில், துர்கா டெம்பிள் கர்நாடகாவில் இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டேஜ் 4 என்னென்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ரெக்டாங்குலரான டெம்பிள்ஸ் வந்து வருது. இதுக்கு தேர் டெம்பிள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க.
அப்புறம் ஸ்டேஜ் ஃபைவ்ல பார்க்கும்போது சர்க்குலர் டம்பிள் வருது. அதில் வந்து ஷாலோவான ரெக்டாங்குலர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, மணியார் மாத் ராஜ்கிரில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நகர ஸ்டைல் ஆஃப் டம்பிள் ஆர்கிடெக்சர், சவுத் இந்தியாவை தவிர நார்த்தன் இந்தியா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எல்லாம் இந்தியா இதுலேயுமே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, சாண்ட் ஸ்டோன் வச்சு தான் இதை கட்டியிருப்பாங்க. மூணு சப் டிவிஷன் இருக்குது, அதாவது சிகரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் சப் டிவிஷன் பண்ணியிருக்காங்க. லத்தினா, பன்சாரா, வலாபி. லத்தினாவுக்கு என்ன பேர்னா ரேகா பிரதர்ஷா பிரசாதா, ரேகா பிரசாதா அப்படின்ட்டு என்னோட நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைக்ராம் பண்ணுறோம், கீழே இருக்கா இதுதான் வந்து அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க வந்து கற்பகிரகம், அதுக்கு மேலே ஷிகாரா இருக்குது, அப்புறமா பில்லர்ட் அப்ரோச்சாக இருக்குது, அசம்பிளி ஹால் வந்து இருக்குது, கவர்டு ஆம்பிளேட்டரி பேசேஜ், இந்த அதுதான் டைக்ராம் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் பிளேன் க்ரூசிஃபைடு கிரவுண்ட் பிளேனாக தான் இருக்குது. பஞ்சயாத்திர ஸ்டைல் ஆல்ரெடி பார்த்தது தான். மெயினான டெம்பிள் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு, சப்ஸ்டரி டெம்பிள் வந்து ஸ்கொயர்லேயும் இருக்கும். டேங்க் வந்து இதில் கிடையாது, நோட் பண்ணணும். நகரா ஸ்டைலில் டேங்கு கிடையாது, ஆனால் டிரெவிடியன் ஸ்டைலில் வந்து டேங்க் இருக்குது டெம்பிளில். அதுக்கப்புறமா வால் வந்து வால் இருக்குல்ல, அது வந்து த்ரீ வெர்டிகல் பிளேனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரதா அப்படின்னு சொல்கிறது, இது ஃபைவாக டிவைட் பண்ணியிருந்தாங்களோ பஞ்சரதா, இது த்ரீனா த்ரீ ரதா, ஃபைவ்னா பஞ்சரதா, செவன்னா சப்தரதா, நைனாக இருந்துச்சுன்னா நவரதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து மூணு சப் ஸ்கூல் இருக்குது, ஒடிசா ஸ்கூல், கஜராகோ ஸ்கூல், சொலாங்கி ஸ்கூல். இது இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒடிசா ஸ்கூலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா கலிங்கா ஸ்கூல்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா டியூலா ஸ்கூல்னு சொல்லுவோம், டியூலா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். கலிங்கா ஸ்கூல் ஆனால் டியூலா ஸ்டைல், அதாவது அதோட ஷிகாராவை பேஸ் பண்ணி தான் டியூலான்னு சொல்லுவோம். கீழே பார்க்கலாம், இதில் வந்து என்னென்னா வெளியில் இருக்கக்கூடிய வால்ஸ் மட்டும்தான் லாவிஷாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்து பிளெயினாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கஜுராகோ ஸ்டைலில் அப்படி இல்லை, செகண்ட் இருக்கா அந்த கஜுராகோ ஸ்டைலில் அப்படி இல்லை, உள்ளேயும் வெளியே வந்து டெக்கரேஷனாக தான் இருக்கும். இது எந்த டைமில் டெவலப் ஆகிருக்குன்னா 8th to 13th century ஏடியில் தான் இது டெவலப் ஆகிருக்கு. இதில் ஷிகாராவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியூலா அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிக்கலாக டாப் வரைக்கும் போய் சடனாக வந்து உள்ளே பார்த்து வளைஞ்சிருக்கும், அந்த டைக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து டியூலா அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த டைப் ஆஃப் டெம்பிளில் மண்டபாவை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜக்மோகனா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் பிளேன் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது, பவுண்ட்ரி வால்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து ரூஃபை தாங்கிறதுக்கான பில்லர்ஸ் இல்லை, இது வந்து நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அயன் கிரிட்ஸை வச்சு தான் அந்த ரூஃபுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா லிங்கராஜா டெம்பிள் புவனேஸ்வரில் இருக்குது, கொனார்க் டெம்பிள் வந்து பூரி ஒடிசாவில் இருக்குது. இந்த கொனார்க் டெம்பிளை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பிளாக் சாண்ட் ஸ்டோனால் பண்ணியிருக்காங்க. பக்கோடானா கேட்டின் மினி. இதை கட்டினது யாருன்னா நரசிம்மவர்மா அவரோட பீரியடில் தான், 13th century தான் இந்த கொனார்க் டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க. இது யாருக்காகனா சன் காடுக்காக கொடுத்தது. இதோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து சன்ரை வந்து விழுறது மாதிரி வச்சுருக்காங்க. இதோட வால் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து எரோட்டிக் தீம், அதாவது லவ்லி கப்பிள்ஸ் ஆஃப் மிதுனா, அவங்க மிதுனா அவங்கள பற்றினா அந்த எரோட்டிக் தீம்ஸில் தான் இது இருக்குது அப்படின்னு, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வால்ஸில். அடுத்து கஜராகோ ஸ்கூல் பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா சண்டேலா ஸ்கூல். இதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோமா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டும் வந்து லாவிஷாக இருக்குன்னு சொன்னோன்னா அதே போல் தான் இதுலையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே போல் தான் எரோட்டிக் இன் நேச்சர், தீம்ஸ் எல்லாம் வந்து எரோட்டிக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து ஹை டெரேஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இதுலேயே மெயின் டெம்பிளில் வந்து மூணு எலமெண்ட் இருக்குது, ஸ்ட்ரெயின் ரூம் இருக்குது, அதாவது அதான் கற்பகிரகான்னு சொல்லுவாங்க, அசம்பிளி ஹால் ஹால் இருக்குது, அப்புறமா வந்து என்ட்ரன்ஸுக்கு ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து மவுண்டைன் ட்ரெயின்ஸுங்கிற மாதிரி இம்ப்ரெஷன் நமக்கு தருது அப்படின்னு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கந்தாரியா மகாதேவா டெம்பிள் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறமா சொலாங்கி ஸ்கூல், இது வந்து சன் டெம்பிள் தான் குஜராத்தில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து தில்வாரா டெம்பிள், அதுக்கப்புறம் மதுரா சன் டெம்பிள் குஜராத்தில் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறமா சவுத் இந்தியாவில் நாலு ஸ்டைல் டெவலப் ஆகிருக்கு, பல்லவா டைனஸ்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு நாலு ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, த்ரீ, ஃபோர் அப்படின்னு நாலுன்னு இருக்குது.
சேஞ்ச் ஒன்ல வந்து மகேந்திரா குரூப், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ராக்கில் பண்ணியிருக்கிறது தான். இதை வந்து கோயிலை வந்து எப்படி சொல்கிறோன்னா மண்டபம் அப்படின்றா, மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ராக்கில் பண்ணியிருந்ததுலாம் டெக்கரேஷன் கொடுத்தாங்க, இது வந்து நரசிம்ம குரூப் டெக்கரேஷன் கொடுத்தாங்க. இது வந்து என்ன மண்டபத்தை எப்படி ஸ்டேஜ் டூ யாரோட டைம் வந்திருக்குன்னா நரசிம்ம குரூப்போட டைம். ராக்கெட் கேவில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மண்டபாஸ் வந்து ரதாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நேம்ஸ் வந்து பாண்டவாஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் ரதா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தர்மராஜா ரதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ட்ரெவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட முன்னோடியாக இருக்குது. ஸ்மாலஸ்ட் இதை வந்து திரௌபதி ரதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் த்ரீ வந்து ராஜசிம்மா குரூப் டைம் தான் வந்திருக்கு. இதுதான் ரியல் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஷோர் டெம்பிள், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ்நாத் டெம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த ஸ்டேஜ் ஃபோர்னு பார்க்கும்போது நந்திவர்மன் குரூப், இது ஸ்மால் டெம்பிளாக இருக்குது, ட்ரெவிடியன் ட்ரெடிஷன் தான். அடுத்த ட்ரெவிடியன் ஸ்டைல் பார்க்கும்போது சோலாஸ் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து யாரோட டைம் ஃபாலிஷ் ஆச்சுன்னா பல்லவாஸோட டைமில் தான். இதில் ஃபிகரில் பார்க்கும்போது இதில் வந்து சிகாராஸ் இருக்கா மேலே கீழே இந்த இதுதான் வந்து விமானாஸ், விமானாஸ்க்கு மேலே இருக்கிறது சிகாராஸ். ட்ரெவிடியன் ஸ்டைலில் என்ன சொன்னேன், டேங்க் இருக்குன்னு சொன்னேன்னா அதே போல் டேங்க் இருக்குது, மேலே விமானாஸ், அதுக்கப்புறமா கர்ப்ப கிரகா, அதுக்கப்புறமா அதில் போகிறதுக்கு ஒரு நடை அதான் ஃபெஸ்டிபிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே அசம்பிளி ஹால். ஃபஸ்ட்டு மெயினான டெம்பிள் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, அதை சுற்றி நாலு சின்ன சின்ன டெம்பிள் இருக்கும். அப்புறமா என்ட்ரன்ஸ் தான் இதெல்லாம் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம், கேட்வே. அதுக்கப்புறமா இதில் வந்து பஞ்சயாத்தர் ஸ்டைல் இதுலேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறமா அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து என்ன தீமில் இது இருக்கும் அப்படின்னா துவார்பால், அதாவது காடிங்க டெம்பிள், அதில் வந்து எரோட்டிக் நேச்சரில் தீம் இருந்துச்சா இதில் வந்து அப்படி இருக்காது, துவார்பால் அதுதான் வந்து ஸ்கல்ச்சர், அதோட ஸ்கல்ச்சர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர், இதுக்கு தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இது கட்டினது யாருன்னா ராஜராஜா ஒன். கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் வந்து இவரோட சன்னு, ராஜராஜாவோட சன்னு வந்து ராஜேந்திரா ஒன், அவரால் தான் கட்டுப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ட்ரெவிடியன் ஸ்டைலில் ஒரே ஒரு விமானம் தான் இருக்கும், ஆனால் நகரா ஸ்டைலில் வந்து மல்டிபிள் சிகராஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெவிடியன் டெம்பிள் எல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் இருக்கும், ஆனால் நகரால் அது இருக்காது. அதுக்கப்புறமா சோலா ஸ்கல்ச்சரில் நட்ராஜா பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நட்ராஜாவோட அப்பர் ரைட் ஹேண்ட் வந்து ட்ரம்மை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எல்லா க்ரியேஷன்ஸ்க்கும் வந்து சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி. அப்புறமா அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் வந்து எட்டர்னல் ஃபயரை வந்து ஹோல்ட் பண்ணி எதை இதை டினோட் பண்ணுதுன்னா டிஸ்ட்ரக்ஷனாக வந்து டினோட் பண்ணுது அப்படின்ட்டு. அடுத்த லோவர் ஹேண்ட், லோவர் ரைட்டு ஹேண்டில் வந்து பெனடிக்ஷன், ஆசீர்வாதம் கொடுக்குறது மாதிரி இருக்குது. அப்புறமா லோவர் லெஃப்ட் ஹேண்டு வந்து அப்ரைஸ்டு ஃபூட்டை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து தான் வந்து பாத் ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மெட்டல் லாக்ஸ், இது வந்து எதை மீன் பண்ணுன்னா ரிவர் கங்கா வந்து ஃப்ளோவாகி எர்த்தை வந்து இரிகேட் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரஷன் மூன் வந்து எதை மீன் பண்ணணும், குளோரியை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்னேக் வந்து அப்பர் ரைட் ஹேண்டில் வச்சுருக்குது. இது வந்து குந்தாலினி பவர், இதை வந்து ஹியூமனோட ஸ்பைனில் இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இயரில் வந்து மேல் இயரிங் இருக்கும், இன்னொன்றில் வந்து ஃபீமேல் இயரிங் இருக்கும். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அர்த்தநரீஸ்வரா அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் டுவார்ஃப் மேலே நட்ராஜா டான்ஸ் பண்ணுறது இண்டிவிஜுவல் ஈகோ வந்து அதை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இண்டிவிஜுவல் ஈகோ வந்து மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவரை வந்து நிம்பர்ஸ் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு சரௌண்ட் பண்ணியிருக்கும், இதை எதை மீன் பண்ணுதுன்னா அன்எண்டிங் சைக்கிள் ஆஃப் டைம் வந்து மீன் பண்ணுது அப்படி. அடுத்து வந்து நாயக்கா ஸ்டைல், இது வந்து மதுரையில் தான் ப்ராமினெண்டாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மீனாட்சி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்டட் பை திருமலை நாயக்காஸ். அதுக்கப்புறமா நம்ம ட்ரெவிடியன் ஸ்டைலோட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகுது. பிரகாரம்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க தான், அது ஒன்றும் இல்லை. காரிடார்ஸ் சுற்றி வர்றதுக்கான ரூஃப்டு ஆம்புலேட்டரி பேசேஜ் இதே தான் பிரகாரம்ஸ் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறமா ஹைலி கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெசரா ஸ்டைலு, இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா சாளுக்கியா ஸ்டைல், கர்நாடகா ஸ்டைல். இது வந்து நகர அண்ட் டிரெவிடியன் ஸ்டைலோட ஃபியூஷன், ரெண்டுமே சேர்ந்தது தான். அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு பிரின்சிபல் காமனன் இருக்கு, விமானம் அண்ட் மண்டபா. இந்த விமானத்தையும் மண்டபத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில ஒரு பார்ட் இருக்கும், அதை வந்து அன்பேரலா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இதில் வந்து கவர்டு ஆம்புலேட்டரி பேசேஜ் வே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லர், டோர் ஃப்ரேம்ஸு, சீலிங்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பிளோட ரோல் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் மேட்டருக்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஆக்ட் ஆகுது, அப்புறமா வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படி. இப்போ விஜயநகர ஆர்ட்டை பற்றி பார்ப்போம். இது எங்கே ப்ரெசண்டாக இருக்குன்னா ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறமா டிரெவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்லேருந்து இது கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு. கோபுரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது வந்து இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணக்கூடியது. அப்புறமா ஹை என்க்ளோஸ் வால் வால் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ஸ்கல்ப்சர் வந்து இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் தான் இருக்குது. இதில் செக்குலர் பில்டிங் கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெவலப் பண்ணது இவங்க தான். எக்ஸாம்பிள் என்னென்னா லோட்டஸ் மஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இதில் வந்து நார்த்தன் பெங்கால் பீகார் ரீஜனில் தான் இது இருக்குது. புத்திசம் அண்டு ஹிந்துசத்தை ரிலேட் பண்ணது. ஆர்கிடெக்சர் வந்து ஃபைன் ஃபினிஷ்டாக இருக்குது, அந்த வெல் பாலிஷ்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் சிலது வந்து ஸ்டோன் ஸ்கல்ச்சரும் இருக்குது, மெட்டல் ஸ்கல்ச்சரும் இருக்குது. நல்ல பாலிஷாக பண்ணியிருக்கனால அந்த ஸ்டோனே வந்து மெட்டலாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மெட்டல் போல் தெரியுது. அடுத்த ராஷ்டிரபுத்த ஆர்ட்டு, இது வந்து ஏக செஞ்சுரி ஏடி தான். இதில் ஃபேமஸானது எலஃபண்டா கேஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து திரிமூர்த்தி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது லார்ட் சிவாக்காக டெடிக்கேட் பண்ணது. இதில் வந்து பாப்புலர் ஸ்கல்ச்சர் வந்து திரிமூர்த்தி இருக்குது. இதனால் இதில் வந்து மூணு ஃபேஸ் இருக்குது, அதுதான் திரிமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அதுக்கப்புறமா கைலாஷ் டெம்பிள் எல்லோரால் இருக்குல்ல, இதை வந்து யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ராஷ்டிரபுத்தாஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து ஹொய்சால் ஆர்ட்டு, 1050லேருந்து 1300 AD வரைக்கும் கர்நாடகா, சதர்ன் ரீஜன் ஆஃப் கர்நாடகா, மைசூர் அதிலலாம் இருக்குது அப்படின்ட்டு. இனிஷியலாக எங்கே இருக்குன்னா இப்போல் பட்டடத்தில் அந்த மாதிரி கர்நாடகா ரீஜனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா கிரவுண்டு பிளேன்லே வந்து சென்ட்ரல் பில்லரை சுற்றி அந்த ஹாலில் மல்டிபிள் ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும், ஹாலில் பில்லர் வச்சு ஹால் இருக்கும், அந்த இதில் நிறைய ஸ்ட்ரைன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ட்ரிகேட்லி டிசைன் ஸ்டார் ஷேப்பில் தான் இது இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெல்லேட் பிளேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த கிரவுண்ட் பிளேன் எல்லாமே வந்து ஸ்டாரான ஷேப்பில் தான் இருக்கும். பஞ்சயாத்தன் ஸ்டைலில் வந்து இது பஞ்சயாத்தன் ஸ்டைலை விடக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து சென்ட்ரல் பில்டிங்கில் என்னெல்லாம் இருக்குன்னா யூஷுவலான கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இன்னர் சாம்பர், வெஸ்டிபிள் எல்லாமே இருக்குது. இந்த வெஸ்டிபிள் எதுக்காகனா சென்ட்ரல் ஹாலையும் ஒன் பில்லர் பவிலியன் ஒன்று இருக்குது, அந்த கூடாரம் போல் இருக்குது, அதையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வெஸ்டிபிள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் வந்து ஒரு அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் தான் கட்டியிருப்பாங்க. இதுக்கு என்ன பேருன்னா ஜெகதி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இது ஜெகதி வந்து ஸ்டார் ஷேப்டு டிசைனில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இந்த டெம்பிளோட வால் எல்லாமே வந்து சிக்ஸாக் டிசைனாக இருக்குது, நீங்கள் கூகுளில் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இதோட சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியர் டெம்பிளே வந்து ஆர்னேட்டாக நல்லா டிசைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிகராஸ் வந்து ரெடிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் வந்து சிகராஸில் ஹோரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லர்ஸ் பார்க்கறதுக்கு வந்து மோனோலித்திக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து மோனோலித்திக் கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை கேஷ்வா டெம்பிள் கர்நாடகாவில் இருக்குது, சிவா டெம்பிள் வந்து கர்நாடகாவில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா சோம்நாத்புரம் டெம்பிள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் இதோட குப்தன் ஏஜ் குப்தா ஏஜ் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த மெடிவல் இந்தியன் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். நன்றி.